வணக்கம். இந்த பேச்சுலர்ஸ் ரூம் சமையலில் இன்றைக்கி பச்சை பயிறு தோசை பண்ண போகிறோம். இதுக்கு முந்திரி, அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, இந்த நாளும் அந்த பச்சை பயிரோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அந்த பச்சை பயிரை வந்து முதல் நாள் நைட்டு நமக்கு தேவையான அளவு பச்சை பயிர், அதாவது நான் வந்து இன்றைக்கி 150 கிராம் பச்சை பயிரும் 50 கிராம் அரிசியும் எடுத்து இதை மாதிரி ஊற வச்சுருக்கேன் முந்தின நாள் நைட்டு. அதோட இந்த 4 பொருளும், முந்திரி, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, இதெல்லாம் சிறிதளவு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த பச்சை பயிரோடு சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். பேச்சுலர் ரூமுங்கிறதுனால இது கிடையாது, கிரைண்டர் கிடையாது, மிக்சி தான் இருந்துச்சு. மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் இதெல்லாத்தையும். இதை மாதிரி போட்டு பச்சை பயிர் வந்து முன்னாடி நாளே ஊற வைக்கணும், அதாவது ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சா தான் அது நல்லாயிருக்கும். இதை நம்ம அரைக்கிறப்ப இந்த பதத்துக்கு, அதாவது நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும். அப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வந்திருக்கும். இந்த மாதிரி நான் வந்து கிரைண்டர் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு சட்டியில் மாற்றினதுக்கப்புறம் மாவு வந்து இந்த மாதிரி வந்து நிற்கும். இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு, அதாவது நம்ம கொத்தமல்லி சட்னி மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து பச்சை பயிரை வந்து அரைச்சி இது மாதிரி பச்சை பயிர் அரிசி இதெல்லாம் போட்டு அரைச்சி இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து ஒரு தவாவை வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த பச்சை பயிர் மாவு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பச்சை பயிர் மாவை வந்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்து திருப்பி போட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த பச்சை பயிர் வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கிறப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம இந்த பச்சை பயிர், இதுக்கப்புறம் இது மாதிரி தானியங்களை வந்து நம்ம உடலுக்கு அதிகமாக எடுத்துக்கிறப்ப நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பச்சை பயிர் தோசை அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பச்சை பயிர், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோசை சுட்டு எடுத்து நம்ம இந்த லெவலுக்கு இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பச்சை பயிர் தோசை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.